Hello guys, welcome to my channel. I'm Jaicy Victoria. So, iniki indha vlog la vandu neenga what I eat in a day vandha paaka poringa. So, nariya per vandu enak Instagram la DM pannirundanga and also sila per YouTube comments layum ketirundanga or naal full ah na enna saapidren abindradha kaaminga abindu. Recent times la nama or fitness freak ah konja konjama maarigittu irukoma. So, adanal nalla difference um theriyudhu enak. So, adha enna nalla na saapidren abindradha vandu ketirundinga. So, adha iniki or video ah panni podalam abin paathen. But unfortunately, இன்னைக்கு என்னன்னா எனக்கு வந்து சீட் டே. மதியானத்துக்கு மட்டும் நான் வந்து பிரியாணி சாப்பிட போறேன். அதுவும் வந்து ஹோம் குக்ட் பிரியாணி தான். என் தம்பி வந்து எனக்கு திடீர்னு பிரியாணி செய்ய போறேன். சாப்பிடணும் போல இருக்கு அப்படினு சொல்லிருந்தான். சரி ஓகே. இன்னைக்கு ஒரு நாள் நமக்கு சீட் டே. நான் அடிக்கடி இந்த மாதிரி வாட் ஐ ஈட் இன் எ டே வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ்லாம் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். என்ன சாப்பிட்றேன், எப்படி அதை குக் பண்ணி சாப்பிட்றேன் எல்லாத்தையும் வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு டைம் வந்து 8:10 ஆகுது. நான் இப்போ தான் வந்துட்டு ஜிம்லேருந்து வந்தேன். ஸோ ஜிம்லேருந்து வந்த கையோடு நான் வந்துட்டு ஜூஸ் குடிப்பேன். ஸோ அதை தான் வந்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஜூஸ் வந்து நம்ம ஏபிசி ஜூஸ் தான் வந்துட்டு குடிக்க போகிறோம். ஆம்லா அப்புறம் பீட்ரூட் அண்ட் கேரட். ஸோ இது மூணுத்தையும் வந்துட்டு அரைச்சி கரைச்சி குடிக்க போகிறோம். டெய்லி எதனா ஒரு ஜூஸ் வந்துட்டு நான் எடுத்துக்குவேன். வெஜிடபிள் ஜூஸ் ஆர் ஃப்ரூட் ஜூஸ் இந்த மாதிரி வந்து எடுத்துக்குவேன். வித்தவுட் சுகர் வித்தவுட் ஐஸ் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம ஏபிசி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மொதல் இன்டேக் இது தான் எனக்கு. வந்து ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி எதுவுமே சாப்பிட்டு போக மாட்டேன். ஃபஸ்ட்லாம் வந்துட்டு பனானா மட்டும் சாப்பிட்டுட்டு போவேன். பட் இப்போ வந்துட்டு பாடி பழகிருச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதனால் வந்து மார்னிங் எம்டி ஸ்டமக்கோட தான் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரேன். இன்றைக்கினா வயிறு ரொம்ப ஒரு மாதிரி கபகபன்னு இருக்கும். அப்போ மட்டும் நான் வந்துட்டு பனானா மட்டும் சாப்பிட்டுட்டு போவேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் லக்கி கத்துறோம். இன்றைக்கி மார்னிங் நான் வந்துட்டு எதுவுமே எடுத்துக்கல ஜிம்முக்கு முன்னாடி. ஸோ இப்போ போஸ்ட் ஒர்க் அவுட் நம்ம வந்துட்டு ஒரு ஜூஸ் வந்துட்டு குடிக்க போகிறோம். ஸோ ஜூஸ் போட்டு குடிப்போம். ஸோ நான் வந்துட்டு ஜூஸ்க்கு தேவையான மூணு இன்க்ரீடியண்ட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நாலு நெல்லிக்காய் வச்சுருக்கேன், ஒரு கேரட், ஒரு பீட்ரூட் இந்த சைஸில். ஸோ இது மூணுத்தையும் நான் வந்துட்டு கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ மூணுத்தையும் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். கலர்ஃபுல்லாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. ஸோ இதை வந்துட்டு இப்போ நம்ம அரைச்சிட்டு ஜூஸ் ஆக்கிடலாம். ஜூஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வந்துட்டு இருக்குது. ஸோ கேரட் ஆம்லா அண்ட் பீட்ரூட் போட்டோம் இல்லையா, அது கூட கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி சேர்த்து நான் வந்துட்டு அரைச்சி அதை வந்துட்டு வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் நம்மளோட இந்த நாளோட ஃபர்ஸ்ட் இன்டேக் போஸ்ட் ஒர்க் அவுட் ட்ரிங்க் இதனால சொல்லிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு நம்ம இப்போ குடிப்போம். நெல்லிக்காய் சேர்த்துருக்கோம்ல, ஸோ லைட்டாக வந்துட்டு ஒரு மாதிரி புளிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு வந்துட்டு புளிக்கிறது வந்து பிடிக்காது, புளிப்பாக இருக்கிற எதுவுமே பிடிக்காது. பட் ஸ்டில் ஹெல்த்தி. ஸோ அதனால் எதுவும் குறை சொல்லாமல் வந்துட்டு சாப்பிட்ணும். ஆல்சோ எந்த ஒரு விஷயம்னாலும் நம்மளுக்கு வந்துட்டு பிடிச்சி செஞ்சால் தான் நம்மளுக்கு வந்துட்டு அதில் அந்த ரிசல்ட் கிடைக்கும் ஓகேவா. பிடிக்காமல் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அது எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ அதனால் பிடிச்சி குடிக்கணும் சரியா. டன். ஸோ ஜூஸ் குடிச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் போய் குளிக்க போகிறேன். குளிச்சு முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்குவேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இது வந்து என்னோடய வாட்டர் பாட்டில். ஒரு நாளைக்கு வந்துட்டு 3 liters ஆஃப் வாட்டர் ஆர் அட்லீஸ்ட் 2 liters வந்துட்டு குடிக்கணும். இது வந்துட்டு 2 liter வாட்டர் பாட்டில். நான் மார்னிங்லேருந்து இவ்வளோ குடிச்சிருக்கேன். இன்னும் வந்துட்டு ஃபுல்லாக காலி பண்ணணும். அண்ட் முடிஞ்சால் பாதி பாட்டில் திரும்பவும் நான் வந்துட்டு ரீஃபில் பண்ணிக்குவேன். ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றது மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை, நம்ம வந்துட்டு நம்மளோட பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். ஸோ அதனால் நிறைய 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 தண்ணி குடிங்க. எனக்கு வந்துட்டு ட்ராக் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த 2 liter வாட்டர் பாட்டில் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன். அதாவது எவ்வளோ தண்ணி குடிக்கிறேன் அப்படின்றதுக்கு வந்துட்டு எனக்கு ட்ராக் வேணுன்றதுக்காக. ஸோ அவ்வளோதான். இப்போ நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்றேன் அப்படின்றத காமிக்கிறேன். 9:15 ஆகுது. ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்ணும். நான் வந்துட்டு சாண்ட்விச் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி 3 boiled eggs வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன், வெறும் ஒயிட் மட்டும். அண்ட் கொஞ்சமாக வந்துட்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 5 ஸ்லைஸ் வெள்ளரிக்காய் வந்துட்டு வச்சுருக்கேன். அண்ட் 2 ஸ்லைஸ் பிரெட். இப்போ வந்துட்டு நான் பேனில் வந்து லைட்டாக வந்து பட்டர் வச்சுட்டு அதில் இந்த ஆனியன்ஸ் போட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்க போகிறேன். ரொம்பலாம் இல்லை, ரொம்ப லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் வந்துட்டு நான் லைட்டாக வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறேன், ரொம்ப லைட்டாக. ஸோ இந்த ரெண்டும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிரெட் ஸ்லைஸில் வந்துட்டு நான் வெள்ளரிக்காய் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வச்சிடுறேன். ஸோ இதை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன் வந்துட்டு வச்சுக்கிறேன்.
அண்ட் அதுக்கு மேலே நம்ம வந்து எக்ஸ் வந்துட்டு பாயில் பண்ணி வச்சுருந்தோம்ல ஒயிட்டு, அதை வந்துட்டு வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸ் வந்துட்டு எவ்வளோ உங்களால் ஸ்டஃப் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு வந்துட்டு ஒரு நான் வச்சுருக்கிறதுல ஹாஃப் மட்டும்தான் உள்ளே ஸ்டஃப் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ பேலன்ஸ் வந்து நான் அப்படியே வந்துட்டு சாப்பிட்டுக்குவேன். ஸோ ஸ்டஃப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பிரெட்டை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் பேனில் வச்சு நான் வந்துட்டு இதை டோஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு வந்துட்டு இது ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அடிக்கடி இது வந்துட்டு கொஞ்சம் செஞ்சு சாப்பிடுவேன். டின்னருக்கு கூட இதை வந்துட்டு செஞ்சு சாப்பிடுவேன். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் இது. உங்களுக்கு வந்துட்டு எக் வேண்டாம் அப்படின்னா அதில் வந்துட்டு நீங்கள் பன்னீர் வச்சுக்கலாம், ஒரு வந்துட்டு இந்த கொண்டக்கடலை இருக்கும்ல சிக்பி அது கூட வந்துட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பெருசாக வெறும் ஆனியன் அண்ட் வெள்ளரிக்காய் மட்டுமே போதும், டேஸ்ட்டாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணோம், அதுக்கு தான் வந்துட்டு உட்காந்துருக்கேன். என்ன வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய தண்ணி பாட்டில் வந்து என் கையிலேயே வந்துட்டு வச்சுருக்கேன், அப்பப்போ வந்துட்டு எடுத்து குடிச்சுக்குவேன். ஸோ இவ்வளோதான் வந்துட்டு காலி ஆயிருக்கு. நம்ம இது ஃபுல்லாக காலி பண்ணிட்டு திரும்பவும் பாதி வந்துட்டு ரீஃபில் பண்ணி குடிக்கணும். இதுதான் இன்றைக்கி என்னோடய கோல். அண்ட் இன்னொரு விஷயம் உங்களுக்குலாம் நான் வந்துட்டு ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி வந்துட்டு ஜிம்மில் நான் வந்துட்டு டெட்லிஃப்ட் பண்ணேன் ஃபார் தி வெரி வெரி ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு வந்துட்டு ரொம்ப நாள் ஆசை டெட்லிஃப்ட் பண்ணோன்ட்டு. இது வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட் நவாஸ் பார்த்து தான் எனக்கு வந்துட்டு இன்ஸ்பயர் ஆச்சு, ஓகேவா? ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஜிம் போனப்போ அங்கே ஒருத்தர் வந்துட்டு வெயிட் லிஃப்ட் பண்ணிட்டு இருந்தார். அதை பார்த்து நான் வந்துட்டு ட்ரெயினரை வந்து கேட்டேன். உடனே அவரும் வந்துட்டு என்னை கூப்பிட்டு நிற்க வச்சு பண்ண சொன்னார். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 40 kgs லிஃப்ட் பண்ணோம், அடுத்தது வந்துட்டு 50 வச்சாங்க, அண்ட் அடுத்தது வந்துட்டு 70 வச்சாங்க. ஸோ 70 kgs வந்துட்டு நம்ம இன்றைக்கி லிஃப்ட் பண்ணோம். நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோ கூட அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். எனக்கு வந்துட்டு செம்ம ஹாப்பியாக ஜாலியாகிடுச்சு. எனக்கு வந்துட்டு வெயிட் லிஃப்ட் பண்ணோம் அப்படின்றது எனக்கு பக்கெட் லிஸ்ட்டில் இருந்துச்சு ரொம்ப நாள் ஆசை, அது எனக்கு டெட் லிஃப்ட் பண்ணணும்ட்டு. ஸோ 70 kgs நம்ம வந்துட்டு இன்றைக்கி லிஃப்ட் பண்ணியிருக்கோம். போக போக அப்படியே வந்துட்டு வெயிட் ஏற்றிட்டே போகலாம் சரியா, அப்படியே ஒரு 90, 100, 120, 150 இந்த அளவுக்கு வந்துட்டு போகலாம். ஹோப்ஃபுல்லி பார்ப்போம். செம ஜாலியாயிருச்சு எனக்கு, ஒரே குஷியாக ஜாலியாக தான் எனக்கு வந்துட்டு நான் ஜிம்லேருந்து வீட்டுக்கே வந்தேன். வாவ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்கோண்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதான் உங்ககிட்டலாம் வந்துட்டு ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் என்னோடய வீடியோ வந்துட்டு எடிட் பண்ண போகிறேன். மிட் மார்னிங் எதனா வந்துட்டு நான் சாப்பிட்டேன் அப்படின்னா அதை உங்களுக்கு காமிக்கிறேன், இன்கேஸ் எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னா. அப்படி இல்லைன்னா டைரெக்டாக லன்ச்சு தான். லன்ச்சுக்கு வந்துட்டு என் தம்பி பிரியாணி செஞ்சிட்ருக்கிறான். பிரியாணி அவன் செய்கிறான் அப்படின்றதுனால நான் வந்துட்டு அதை ரெசிபிலாம் வந்துட்டு பெருசாக எதுவும் காமிக்கல. நான் வந்துட்டு நான் பிரியாணி செய்கிறப்போ உங்களுக்கு நான் ரெசிபி தனியாக வந்து காமிக்கிறேன், ஓகேவா, வேறு ப்ளாகில். ஸோ நம்ம வந்துட்டு லன்ச்சில் மீட் பண்ணலாம். லக்கி தான். ஸோ லன்ச் டைம் வந்துருச்சு. இன்றைக்கி வந்துட்டு நான் அந்த லன்ச்சுக்காக தான் வந்துட்டு காலையிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரியாணி வாசனையே அள்ளுது, அப்படியே ஆளை தூக்குது. ஸோ என் தம்பி வந்துட்டு பிரியாணி செஞ்சுருக்கான் இன்றைக்கி. ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, வராரு என் தம்பி வந்துட்டு வேறு லெவலில் சமைக்கிறான். அதுவும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்லாம் வந்துட்டு சமைக்கிறான். நான் வந்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு ஃப்யூச்சர் வ்ளாக்ஸில். ஸோ இன்றைக்கி வந்துட்டு சார் வந்துட்டு பிரியாணி செஞ்சுருக்காரு, யம்மியாக இருக்குது, வாசனை தூக்குது. திரும்பவும் சொன்னதே சொல்கிறல்ல, அதான் மக்களே நம்ம வந்துட்டு இப்போது பிரியாணி, பாயில்டு எக், அதுக்கப்புறம் ரைத்தா, இதுதான் வந்துட்டு சாப்பிட போகிறோம். ஐநோ உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, டயட் டயட்டுன்னு சொல்லிட்டு பிரியாணியை கட்டுறியா அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு டயட்டில் தான் இருக்கேன், ஓகேவா? பட் என்னன்னா இப்போ எதனா ஒரு விஷயத்தில் வந்து எனக்கு கிரேவிங்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நான் வந்துட்டு அதை சாப்பிட்ருவேன். ஏன்னா ஓவராக வந்துட்டு அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சா பர்ஸ்ட் ஆகிடும் எனக்கு. ஸோ அதனால் ரொம்ப அந்த மாதிரி அந்த நிலைமைக்கு போகாமல் லிமிட்டடாக இருந்துக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்துட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ வெளியே இருந்து நம்ம வாங்கி சாப்பிட்ல இல்லையா, வீட்டு பிரியாணி தான். இந்த வாரம் வந்துட்டு எனக்கு பிறந்த நாள் வேறு, கண்டிப்பாக அன்றைக்கும் வந்துட்டு வெளியே வாங்கி சாப்பிடுவோம். ஸோ அதனால் நான் வந்து ஒரு 10 days வெளியே இருந்து எதுவுமே சாப்பிடவே இல்லை, வீட்டு சாப்பாடை தான் வந்துட்டு போயிட்டுருக்கு. உள்ளே நான் வந்து தேவையில்லாமல் கதை பேசிகிட்ருக்கேன். இந்த பிரியாணி என்ன வா வான்னு கூப்பிடுது, சாப்பிட போகிறேன் நான். டி பார்க்கவே யம்மியாக இருக்குது, லெக் பீஸ்லாம் வச்சு கொடுத்துருக்கான் என் தம்பி, செம்மையாக இருக்குது. எனக்கு வந்துட்டு லெக் பீஸ் வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் பிரியாணி. ஸோ சாப்பிட போகிறேன் ஜாலியாக. இப்போ பிரியாணி சாப்பிட்றேன் இல்லையா, ஸோ ஈவினிங்கும் திரும்பவும் நம்ம ஜிம் போவோம். இப்போலாம் வந்து நான் 2 times ஜிம் போயிட்டுருக்கேன், அதாவது காலை மாலை ரெண்டு வேலையும் ஜிம் போயிட்டுருக்கேன். ஸோ ஈவினிங் வந்துட்டு கார்டியோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் வந்துட்டு பண்ணி நான் பேலன்ஸ் பண்ணிக்குவேன். பேலன்ஸ் பண்ணுறது தானே வாழ்க்கை. ஸோ ஹோப்ஃபுல்லி இதனால் இந்த டயட்டுக்கு வந்துட்டு பெருசாக எந்த விதமான பாதிப்பும் வராதுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்துட்டு வேர்த்து கொட்டுது. நான் வந்து ஏசி ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். ஏசி போட்டு ஜில்லி ஜில்லி ஜில்லின்னு இந்த சூடான பிரியாணி வந்துட்டு இப்போ நான் சாப்பிட போகிறேன். அடுத்து நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக் எதனா சாப்பிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அடுத்த மீலில் வந்துட்டு சந்திப்போம்.
ஹாய். ஸோ டைம் வந்துட்டு இப்போ 7:40 ஆகுது. நான் வந்துட்டு இப்போ தான் ஜிம்முக்கு கிளம்பியிருக்கேன். யூஸ்வலாக வந்துட்டு 6:30 வந்துட்டு கிளம்பிடுவேன் ஈவினிங்ஸில், ஏன்னா அப்போ தான் 2 hours ஒர்க் அவுட் முடிச்சுட்டு நான் வரத்துக்கு ஒரு 8:30 ஆகும். 9:00 டின்னர் முடிச்சிடலாம். பட் இன்றைக்கி வந்துட்டு செம்ம லேட் ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்துட்டு ஒன்று எடிட் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கு தான் வந்துட்டு செம்ம டிலே ஆகிடுச்சு. இப்போ தான் வந்துட்டு அதை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஜிம்மை கிளம்ப போகிறோம். அண்ட் மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ வாட்டர் வந்துட்டு குடிச்சு முடிச்சிருக்கேன். ஸோ 2 liters வந்துட்டு முடிய போகுது. இப்போது ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு பனானா மட்டும் சாப்பிட போகிறேன். இது வந்துட்டு மூரிஸ், ஓகேவா? இந்த பனானா எனக்கு ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை சாப்பிட்டுட்டு நம்ம ஜிம்முக்கு போயிடலாம். போயிட்டு வந்துட்டு நம்ம டின்னர் சாப்பிடுவோம். டின்னருக்கு என்ன சாப்பிட்றேன் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ பனானா வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் ஸ்நாக். நம்மளுக்கு வந்துட்டு எனர்ஜி கொடுக்கும் இது. அண்ட் ஆல்சோ பொட்டாசியம் இருக்குது பனானாவில். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒர்க் அவுட் போகிறீங்க, அப்புறம் எதனா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பனானா சாப்பிட்டுட்டு போனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைக்கும் அப்படி தான் எனக்கு சொன்னாங்க. ஸோ இதை வந்துட்டு சாப்பிட்டுட்டு நான் கிளம்புறேன். நல்லா ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு நான் டின்னர் சாப்பிட போகிறேன். குளிச்சுட்டு சாப்பிட போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி டின்னர் ப்ரிப்பரேஷன் வந்துட்டு பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ நம்ம என்ன இப்போ சாப்பிட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலன். அவ்வளோதான், இந்த ஹாஃப் வாட்டர்மெலன் மட்டும் நான் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன். ஏன்னா லஞ்சு வந்து நம்ம ஹெவியாக எடுத்துக்கிட்டோம் இல்லையா. ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். வீட்டில் வந்துட்டு வாட்டர்மெலன் இருந்துச்சு. ஸோ அதனால் இதை கட் பண்ணிவிட்டு சாப்பிட போகிறேன். இதை வந்துட்டு இப்போ கட் பண்ணி வச்சுட்டு நான் குளிக்க போயிட்டு குளிச்சுட்டு வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இதை கட் பண்ணிடுவோம். ஸோ ஹாஃப் வாட்டர்மெலன் எடுத்திருக்கோம். இதை வந்துட்டு நம்ம குட்டி குட்டியாக வந்துட்டு கட் பண்ணி நான் இன்னொரு பவுலில் வந்துட்டு போட்டு போகிறேன். இது வந்து நான் நேற்றும் முந்தா நேற்றும் வாங்கினேன். அதில் பாதி வந்துட்டு காலி பண்ணிட்டேன். மீதி பாதி வந்துட்டு இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். பாதி இல்லை, முக்கால்வாசி காலி ஆயிடுச்சு. இது வந்துட்டு கால்வாசி அந்த வாட்டர்மெலனில். நம்மளோட டின்னர் இன்றைக்கி இது தான். ஸோ அழகாக குட்டி குட்டியாக வந்துட்டு நான் கட் பண்ணி இந்த கிண்ணத்தில் வந்துட்டு வச்சுருக்கேன். இதை வந்துட்டு இப்போ நம்ம குளிச்சுட்டு வந்து சாப்பிடுவோம். ஸோ குளிச்சாச்சு. குளிச்சுட்டு என்னோடய நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்துட்டு நான் முடிச்சுட்டேன். க்ளோஜியாக இருக்குது என்னோடய ஃபேஸ் பார்க்குறதுக்கு, அழகாக இருக்குது பார்க்கவே. அன்னைக்கானே புகழ்ந்து கொண்டே இருப்பேன் என் பாரு, நான் கண்டுக்காதீங்க. ஸோ அதான் வந்துட்டு இப்போது டின்னர் சாப்பிட போகிறோம். நான் வந்துட்டு வாட்டர்மெலன் வந்து வெட்டி வச்சுருந்தேன் இல்லையா, அதை தான் வந்துட்டு இப்போ சாப்பிட போகிறேன். அவ்வளோதான், முடிஞ்சு இந்த டே. உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரம் சட்டுன்னு கோல்ட் பிடிச்சிக்கும் அப்படின்னா வாட்டர்மெலன் நைட்டில் வந்து எடுத்துக்காதீங்க. எனக்கும் வந்துட்டு சீக்கிரம் கோல்ட் பிடிச்சிடும் தான். பட் எனக்கு வந்துட்டு இப்போது வேறு எதுவும் ஃப்ரூட்ஸ் இல்லை வீட்டில், நாளைக்கு தான் வாங்கணும். அதனால தான் வந்துட்டு இது சாப்பிட்றேன். ஸோ இன்றைக்கி வாட் ஐ ஏட் என டே வந்து பார்த்திங்கன்னா சீட் டே வெர்ஷனாக வந்துட்டு போயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்துட்டு மதியானம் பிரியாணி சாப்பிட்டோம். ஸோ அடுத்த வ்ளாகில் வந்துட்டு நான் ப்ராப்பராக என்னோட டயட் ஃபுட் எப்படி குக் பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்றத காலையிலேருந்து மார்னிங் வரைக்கும் நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு என்னை மன்னித்து கொள்ளுங்கள். நான் ஆக்சுவலி வந்துட்டு வேறு எதனா சமைச்சு சாப்பிட்லான்னு தான் அந்த பிளானில் தான் இருந்தேன். இன்றைக்கி என் தம்பி பிரியாணி செய்வான் அப்படின்றது வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட். பிரியாணின்னு சொல்லிட்டா வேறு எனக்கு வந்து பசி எடுத்துரும். அது என்னவோ தெரியல, எல்லாத்தையும் நான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஸ்வீட் கூட நான் வந்துட்டு ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன், ஓரளவுக்கு இல்லை கண்ட்ரோல் பண்ணியாச்சு. அண்ட் காஃபியும் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும், அதே சுத்தமாக நான் எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் அந்த பிரியாணின்னு சொன்னால் மட்டும் எங்கேருந்தான் வயிறு வந்துட்டு அப்படியே கப்ப கப்பு கப்பு கப்புன்னு இருக்குன்னு தெரில, சாப்பிட்டே ஆகணும் அந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு ஆகிடும். ஏதோ இன்றைக்கி வந்து நம்ம ஹோம் குக் பிரியாணி அப்படின்றதுனால எனக்கு நானே வந்து எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கிட்டேன். அண்ட் சாப்பிட்டதுக்கும் போயிட்டு நம்ம நல்லா ஒர்க் அவுட்டும் பண்ணிட்டு வந்துட்டோம். வாட்டர் தண்ணி வந்துட்டு 2 liters ஃபுல்லாக நான் வந்துட்டு குடிச்சிட்டேன். ஆனால் நான் வந்துட்டு திரும்பியும் பாதி பாட்டில் ஃபில் பண்ணி குடிக்கணும் அப்படின்னு நினச்சேன் இல்லையா, அது மட்டும் என்னால் முடியல. இப்போது நைட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே தண்ணி நம்ம குடித்தோன்னா நம்ம தூங்கும்போது, எனக்கு வந்துட்டு தூங்கும்போது எனக்கு சுசு வந்துட்டே இருக்கும். அண்ட் நைட் டைமில் எனக்கு வந்துட்டு அடிக்கடி எஞ்சி எஞ்சி வெளியே வர்றதுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் தண்ணி வந்து இப்போது இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சோண்டு குடிச்சிட்டு தூங்கிடுவேன், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி இந்த டேயை வந்துட்டு இதோட முடிச்சுக்குவோம். அடுத்த வ்ளாகில் வந்துட்டு நான் உங்களை சந்திக்கிறேன். இன்னும் வேறு என்னென்ன மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்றத வந்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஒன்று ஒன்று நான் வந்துட்டு பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போ இந்த வாட் ஐ ஏட் இன் அ டே இந்த வ்ளாக் கூட வந்துட்டு என்ன நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அதனால தான் வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி வேறு எதுனா சஜஷன்ஸ் இருந்தால் கூட எனக்கு வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வந்துட்டு வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.